ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் 5th ரெசிபியாக ரா டொமேட்டோ சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சட்னியை வந்து 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிள் மெத்தட், கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை வந்து வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு பேர் கலவான சட்னி பண்ண போகிறேன், அதனால 4 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 4 தக்காளி எடுத்து அதில் வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் நான். அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்க போகிறோம். அரைச்ச பேஸ்ட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பவுலில். நெக்ஸ்ட் வந்து இந்த சட்னியை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து கருவேப்பிலை. பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த தக்காளி சட்னியும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி சேர்க்காமல் பண்ணுங்கள். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா அந்த மிக்சி ஜாரில் அரைச்ச தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சட்னியில் சேர்த்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க. ஏன் கொதிக்க விடுறோம் அப்படின்னா மசாலா பொடி, அடுத்து அந்த தக்காளி ராவாக தானே போட்டிருக்கோம் நம்ம, பச்சையாக போட்டிருக்கோம், அப்போ அதோடய ஸ்மெல் வந்து வரும். அதனால் நீங்கள் வந்து ஒரு அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் சட்னியை நல்லா கொதிக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணணும். இந்த சட்னி வந்து தோசை இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், தோசையோட இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் இந்த சட்னி வந்து ட்ராவல் ஃபுட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது தண்ணி சேர்க்காமல் தொக்கு மாதிரி நல்லா திக்காக அந்த ஆயில்லேயும் ஃப்ரை பண்ணி மசாலா அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு ட்ராவல் ஃபுட்டுக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நான் இப்போ இந்த சட்னியை தோசையோடு வச்சு சாப்பிட போகிறேன். இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். கண்டிப்பாக அந்த சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.